விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் மாணவ செல்வங்களே, அற்புதமான இந்த வான்வழி வகுப்புகளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு உங்களை அழைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேஷனல் பைபிள் காலேஜ் உலகளாவிய பேரும் புகழையும் உடையதாக எல்லைகளை கடந்து மாணவர்களை பெற்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த கல்லூரியில் நீங்கள் படிப்பதற்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் ஓமைகள், அதாவது பேரபிள்ஸ் என்ற தலைப்பில் இந்த தொடரை நம்ம கவனிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த ஒரு கருத்து தான் கேள்விப்பட்டது, ஹெவன்லி ட்ரூத் டோல்ட் இன் த எர்த்லி ஸ்டோரிஸ், பரலோகத்துக்குரிய சத்தியங்கள் உலகத்துக்குரிய சிறிய கதைகளில் சொல்லப்படுவது, அதுதான் ஓமை. ஆனால் ரெண்டு வகையான ஓமைகள் இருக்குது, உலகத்தில் இருக்கிற ஓமைகள், பைபிளில் இருக்கிற ஓமைகள். உலகத்தில் இருக்கிற ஓமைகள் பொய்யையும் கற்பனைகளையும் கனவுகளையும் தனக்குள் வைத்திருக்கிறது. பைபிள் உள்ள ஓமைகள் மனிதனுக்கு தெரிந்த அதே வேளையில் பரலோகத்துக்குரிய சத்தியங்களாக இருக்கிறது. வெறும் கேலி சித்திரங்களாக, நம்மை மயக்கும் ஒன்றாக, மகிழ்ச்சி அடையத்தக்க ஒன்றாக இந்த ஓமைகள் சொல்லப்படாமல் நம்முடைய ஆத்மாவையும் சத்தியத்தை பற்றியதாகவும் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து சொன்ன மிகப்பெரிய ஒரு ஓமை, இருக்கிற ஓமையிலே ரொம்ப அதிகமான வசனங்களை கொண்ட ஒன்றாக நீங்கள் பார்க்க வேண்டுமானால் லூக்கா 8:15 த லாங்கஸ்ட் பேரபிளை நம்ம படிக்கிறோம். இந்த ஓமையை மத்தேயு 13:1-23 மார்க்கு 4:1-20 நாம் படிக்கலாம். இந்த ஓமைகளை நாம் படிப்பதற்கு முன்பாக இந்த ஓமைகளின் நோக்கம் என்ன என்பதை முதல்ல கவனிக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்து எந்த ஓமையை சொன்னாலும் மனிதர்கள் தலை சொரிந்து கொண்டு இது என்ன சொல்கிறார் என்று விளங்காமல் ஒன்றை சொல்லாமல் மனிதர்களுக்கு தெரிந்த ஒன்றை அவர் சொல்கிறார். அதாவது மனிதனுக்கு தெரிந்த முதல் வேலை என்ன தெரியுங்களா? பயிரிடுதல், அதாவது ஃபார்மிங், விவசாயம். இதுதான் மனிதனுக்கு தெரிந்த முதல் தொழில். ஆதியாகமும் 8:22 ஒரு முக்கியமான தகவலை நாம் பார்க்கிறோம். நோவானுடைய வெள்ள காலத்துக்கு பிறகு தேவன் என்ன சொன்னார்னா, இந்த பூமியில் மனிதனுடைய முயற்சியாகிய இந்த பயிரிடும் தொழிலை, அதாவது இந்த உழவை தேவன் ஆசீர்வதிப்பதாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ஆதியாகமும் 8:22 பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் இரவும் பகலும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இந்த வசனத்தில் மனிதனுக்காக இந்த உழவு தொழிலை கொடுத்த தேவன், பயிரிடுதலை கொடுத்த தேவன், அதற்காக காலங்களை கொடுத்திருக்கிறார். கோடைக்காலம், மழைக்காலம், காலை மாலை, உஷ்ணம், குளிர்ச்சி, இவைகளை தேவன் கொடுத்ததாக வேதவசனம் சொல்கிறது. அதனால தான் மனிதர்கள் உழவு தொழிலாகி இந்த பயிர்த்தொழிலை செய்ய முடிகிறது. ஆகவே உழவன் பின்னால் தான் இந்த உலகம் போகிறது என்ற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். உண்மைதான். அப்போது உழவு தொழிலை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பயிரிடுதல் என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நிலம், விதை என்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் அதை பற்றி தான் சொல்கிறார். இப்பொழுது லூக்கா 8:5 முதல் வார்த்தையை கவனிங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். ஆங்கிலத்தில் பிஹோல்ட் என்று ஒரு வார்த்தை முதல்ல வந்திருக்கு. பிஹோல்ட் ஏ ஃபார்மர், ஹி டுக் த சீட் டு சோ இட். ஒரு உழவன் விதையை விதைக்க புறப்பட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் விதை விதைக்கிறதுனா என்ன அர்த்தம்னு. விதைகள் மனித கைகளால் எடுத்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற பண்படுத்தப்பட்ட நிலத்தில் போட்டு மண்ணால் மூடி நீரால் அதை
நிரப்பி காலத்தால் அதை என்னுடைய விளைச்சலை மனிதன் அறுவடை செய்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போது விதைகள் வந்து ஒரு மனிதனால் போடப்படுதுன்னா அது முக்கியமான விதை. இப்போ காட்டிலேயே பறக்கிற விதைகள் இருக்குது, அது அவ்வளோவா மனிதனுக்கு பயன் இல்லை. மிருகங்களால் சில சமயங்களில் விதைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தப்படும், அது கூட அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. எந்த விதையெல்லாம் மனிதனாக விதைக்கிறானோ அதுதான் அவனுக்கு மெயினான உணவு, அதுதான் மெயின் ஃபுட் அவனுக்கு. அதனால தான் மனிதர்கள் அதை விதைக்கிறாங்க. இப்போது என்ன சொல்கிறாரு, நான்கு வகையாக அந்த விதைகள் விழுந்ததாக சொல்கிறார். ஐந்தாவது வசனத்தில் வழி அருகே சில விதைகள் விழுந்தது. எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம், சில விதைகள் கற்பாறையின் மேலே விழுந்தது. எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் முள்ளுள்ள இடங்களில் சில விதைகள் விழுந்தது. எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நல்ல நிலத்தில் சில விதைகள் விழுந்தது. ஒன்று வே சைட், இன்னொன்று ராக் சைட், மூணாவது தானி சைட், நாலாவது த ஃபைன் லேண்ட். இங்கே நான்கு வகையான நிலங்களை சொல்கிறார். நமக்கு நிலங்கள்னால் என்னன்னு தெரியும். நம்ம நாட்டில் நிலங்களை நாலாக பிரித்து சொல்கிறாங்க. அதாவது முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. முல்லைனா காடும் காடை சார்ந்த இடங்கள், மருதம்னா நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய நல்ல நிலம், இப்போ நெய்தல்னு சொன்னால் கடல் சார்ந்த இடம், பாலைன்னு சொன்னால் மணலாக இருக்கிற இடம். அப்போது மனிதர்கள் ஆரம்பம் முதலே நிலங்களை நான்கு வகையாக நம் நாட்டில் பிரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த நிலத்தில் விதைச்சாலும் விழுகிற இடம் எப்படின்றத நம்ம கவனிக்கணும். இப்போது வழி அருகே விழுந்த விதை அது உள்ளே போகலை, மேலேயே இருந்தது. ஆகவே என்ன செய்ததுதான், ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள் வந்து அதை கொத்தி கொண்டு போய்விட்டதான். பாருங்கள் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம், விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இது உங்களுக்கு இப்போ தெரியுது. அடுத்தது கவனிங்க ஆறாவது வசனம், சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினாலே உலர்ந்து போயிற்று. அதாவது கற்பாறையின் மேலே விழுந்த விதை முளைச்சது, அங்கே இருந்த கொஞ்சம் தூசி மண்ணால், ஆனாலும் வேர் விட முடியல, அதனால் அது காஞ்சி போச்சு. ஏழாவது வசனம் பாருங்கள், சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, அது நல்லா முளைச்சி வெளியே வந்தது, ஆனால் முள் கூட வளர்ந்து அது நெருக்கி போட்டது, அந்த விதை வளராதபடிக்கு அந்த முள்கள் அதை முட்டி விட்டது. சில விதைகள் எட்டாவது வசனம் பாருங்கள், சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, முளைத்தது, ஒரு விதை நூறு மடங்காக பெருகியது. இந்த நான்கு விஷயங்களையும் மக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நான்கு விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ இந்த ஊமையில் இயேசு நமக்கு என்ன சத்தியத்தை சொல்ல வருகிறார்? லூக்கா எழுதிய சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில், இந்த இவ்வளோ நேரம் விதை விதைன்னு படித்தேன் இல்லையா, சீடுன்னு ஒன்று படித்தேன் இல்லையா, அது தேவனுடைய வசனம் என்று இயேசே சொல்லுகிறார். கவனியுங்கள் பதினோராம் வசனம் பாருங்கள், அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். இப்போ உங்களுக்கு ஸ்டோரி மாறுறது உங்களுக்கு தெரியுது, அந்த ஓமையினுடைய டைரக்ஷன் இப்போ உங்களுக்கு தெரியுது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதர்கள் கையாளுகிற விதையை குறித்து பேசாமல் தேவனுடைய வசனமாகிய விதையை குறித்து பேசுகிறார். த வேர்ட் இஸ் த சீட். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நான்கு வகை நிலங்கள், வழி அருகே, கற்பாறையின் மேலே, முச்செடிகளுக்குள்ளே, நல்ல நிலம், இந்த நான்கு வகையான நிலங்கள் எது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், எண்ணி பாருங்கள். இந்த நான்கு வகையான நிலங்களும் நம்முடைய இருதயம்தான். நம்முடைய இறுதியும் எப்படி இருக்கோ அப்படி தான் அந்த வசனமும் முளைக்கும். எப்படி நிலம் இருக்கோ அப்படி தான் விதை முளைக்குது. வழியருக போட்டால் பறவை தூக்கிட்டு போகுது, கற்பாறையின் மேலே போட்டால் வேறு இல்லாமல் மாண்டு போகுது, முச்செடிகளில் போட்டால் முச்செடிகள் நெருக்கி விடுகிறது, நல்ல நிலத்தில் போட்டால் நூறாக பலன் அளிக்கிறது. அது மாதிரி மனிதர்கள்
நான்கு வகையான நிலங்களைப் போல இருக்கிறார்கள். எப்படி நான்கு வகையான நிலங்களாக இருக்கிறார்கள்? கவனிக்க விருப்பமாக இருக்கா, ஆச்சரியமாக இருக்கா? சொல்கிறது இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும், கவனிப்போம். இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் எப்படி இருக்கான் பாருங்கள். லூக்கா 8:12 வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ஞாபகம் இருக்கா, வழி அருகே விதைத்த விதைய ஆகாயத்தில் உள்ள பறவைகள் வந்து எடுத்துன்னு போயிட்டதுன்னு சொன்னார். இது இயல்பாக நம்ம பார்க்குற ஒரு விஷயந்தான். ஏன்னா பறவைகளுடைய உணவு விதைகள் தான், எங்கிருந்தாலும் அது கொத்திட்டு எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல, அந்த பறவை என்ற அந்த இடத்துல, ஆகாயத்து பறவைகள் என்ற அந்த இடத்துல பிசாசை சொல்லுகிறார். இப்போ நீங்கள் வசனத்தை கேட்டீங்க, நன்றாக கேட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ரட்சிக்கப்பட விருப்பம் இல்லை. கேட்டீங்க அவ்வளோதான், அது காதில் விழுந்ததோடு சரி, அதனால் நீங்கள் அதை உணரலை. ஆக உணராது இருக்கிற அந்த மனிதனுடைய இருதயத்தில் போடப்பட்ட வசனத்தை சாத்தான் எடுத்து விடுகிறான். ஆக இந்த பறவையின் இடத்துல சாத்தானை சொல்கிறார். லைக் த பேர்ட் ஸ்நாச்சஸ் அவே த சீட், ஸோ ஆல்சோ சாட்டன் கம் அண்ட் ஸ்நாச்சஸ் த சீட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். மாணவர்களே, புரிந்ததா? அடுத்தது கவனிப்போம். இப்போ கற்பாறையின் மேலே போடப்பட்ட விதை, அந்த விதை வந்து முளைச்சாலும் வேர் விட முடியல. ஏன்னா ஹார்டாக இருக்குது, அந்த கற்பாறை கடினமாக இருக்கிறது, அதனால் வேர் விட முடியல. இதை இந்த கருத்து எதுவாக இருக்க முடியும் பாருங்கள். லூக்கா 8:13 கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள், கவனிங்க, கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக எடுத்துக்கிறாங்களாம், உங்களை மாதிரி தான். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி விடுகிறார்கள். நிறைய பேர் இப்படி இருக்காங்க. நல்லா கேட்பாங்க வசனத்தை, உடனே சர்ச்சுக்கு வருவாங்க, ஞானஸ்தானத்துக்கு தயாராகிடுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் துன்பம் வரும்போது, சோதனை வரும்போது, பெற்றோர்கள் தடுக்கும்போது, சமுதாயம் தடுக்கும்போது, பழைய மதங்கள் நம்மை தடுக்கும்போது, ஏற்றத்தாழ்வுகள் நம்மை தடுக்கும்போது, ஜாதி வித்தியாசங்கள் நம்மை தடுக்கும்போது, அப்படியே லேசாக பின்வாங்கிறது, பேக் ஸ்லைட் ஆகிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது, வேறுவிட முடியாமல் போனது போல ஆழமாக நீங்கள் நிற்கவில்லை என்று சொல்கிறார். இப்பொழுது மூன்றாவதாக, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை எதுவாக இருக்க முடியும் கவனியுங்கள். லூக்கா 8:13 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாமல் போகிறார்கள். இந்த முள்ளுள்ள இடத்துல போடப்பட்ட விதை நன்றாக முளைச்சதுங்க, இலை சூப்பராக வந்தது, பூக்கள் வர ஆரம்பிச்சுது. ஆனால் மேலே இருக்கிற முள் வந்து அதை குத்தி குத்தி வளர விடாமல் அப்படியே அழிச்சிடுச்சு. அது மாதிரி தேவனுடைய வசனத்தை கேட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட சில மக்கள் உலகத்தை திரும்பி பார்க்கிறார்கள். பைபிள் சொல்லுது, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 2:16 உலக கவலை, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இன்றைக்கி நான் இயேசுவின் பின்னால் போனால் என்னுடைய ஜாதி போயிடும், நான் இயேசுவின் பின்னால் போனால் நான் உண்மையை தான் பேச வேண்டியிருக்கோம், நான் இயேசுவின் பின்னால் போனால் சில நண்பர்கள் என்னை விட்டு போயிடுவாங்க, நான் இயேசுவின் பின்னால் போனால் என் மகளுக்கு திருமணம் இல்லாமல் போயிடும், இப்படிப்பட்ட உலக கவலைகள். அது மாத்திரம் இல்லை, சில வாலிபர்களுக்கு சிற்றின்பம் மயக்கம், அவர்கள் குடிக்காரர்களாக இருக்காங்க, புகைக்கிறவங்களாக இருக்காங்க, வேசிக்கலர்களாக இருக்காங்க, இந்த உலக வாழ்வியே சதம் என்றாங்க, அதே நேரத்தில் வசனத்தையும் கேட்பாங்க. இவர்களும் அவர்கள் கெட்டு போகிறார்கள். இந்த விதையும் பலன் இல்லாமல் போகிறது. உலக கவலையும் சிற்றின்பத்தின் மயக்கமும் அவர்களை தடுமாறு செய்கிறது. இப்போ இதுவரைக்கும் 3 நிலங்களை பார்த்தோம். 4வது நிலம் நல்ல நிலம்,
இந்த இடத்துல உங்கள் இருதயத்தை நல்ல நிலம் என்று சொல்கிறார். நல்ல நிலம் என்ன செய்து 15வது வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் ஒன்று வசனத்தை கேட்கிறார்கள், இரண்டு உண்மை உள்ளவர்களாயிருக்கிறார்கள், மூன்று நன்மை உள்ள இருதயத்திலே அதை காத்து கொள்கிறார்கள், நான்கு பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதுதான் நல்ல நிலம், இதுதான் உங்களுடைய இருதயம், இப்படி தான் நீங்கள் இருக்கணும். சகோதரர், இன்றைக்கு நான்கு வகையான நிலங்களை இயேசு முதல்ல சொன்னார். வழியருகே விதைக்கப்பட்ட ஒரு நிலம், கற்பாரியான ஒரு நிலம், முற்கள் அடர்ந்த ஒரு நிலம், நல்ல நிலம், அதாவது வேசைட் லேண்ட், ராக்சைட் லேண்ட், தானி லேண்ட், ஏ குட் லேண்ட். இந்த நான்கு இடங்களிலும் விதைகள் விழுந்தது. விதைக்கிறவன் எந்த வஞ்சனையும் செய்யலை, விதைக்கிறவன் தாராளமாக விதையை கொடுத்தான், பூமி அதை வாங்கியது, ஆனால் பலனை தரவில்லை. வழியருகே விதைக்கப்பட்ட விதை கேட்டு உணராத பொறுப்பில்லாத மனிதன் அவ்வளோதான், அதை காற்றுல விட்டுட்டான். பறவை எடுத்து கொண்டு போனது போல அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை விசாசானவன் எடுத்துக்கொண்டான், முடிஞ்சது. இரண்டாவது கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டவன் நல்லவன், வளர்ந்தாலும் வேர்விட முடியாமல் அவன் வேதனைப்படுகிறான், பின்வாங்கி போகிறான், சோதனைகள் வந்தபோது வாழ்க்கையில் அவன் பின்வாங்கி போயிட்டான். மூன்றாவது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட ஆள் சூப்பராக வந்தார், ரொம்ப அழகாக இருந்தார், ஆனால் உலக கவலை, சிற்றின்பத்தின் மயக்கம், அந்த முள் எப்படி அந்த பூக்களை குத்துமோ இலையை கிழிக்குமோ அந்த மாதிரி, தேவர் சோக்ட் பை த லஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். இப்போ இந்த மூன்று இடத்துல விதைத்த விதைகள் பயனற்று போயிற்று. ஆனால் நல்ல நிலத்தில் விதைத்த விதை என்னாச்சு பார்த்தீங்களா, ஒரு விதை நூறாக மாறியது. அப்போ நூறு விதை 10,000 மாறும் இல்லையா, அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். ஒரு விதை 100வது, அப்போ 100 விதை 10,000 மாறும். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை வளரும் வார்த்தையாக இருக்கிறது. The word of Christ, it is living. ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அது நம்முடைய சமுதாயத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நண்பர்களே, மாணவர்களே, ஒன்று நீங்கள் கவனிக்கணும். அதாவது இந்த உழவன், இந்த விதைக்கிறவன் நம்ம படித்தோம் இல்லையா, அவன் யார்? விதை வந்து தேவனுடைய வசனம் தெரிஞ்சுக்கிட்டோம், விதைக்கிறவர் யார்? இந்த இடத்துல விதைக்கிற அந்த ஃபார்மர் யார்? இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 13வது அதிகாரம் 37வது வசனம் பாருங்கள், அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அதாவது லூக்கா எழுதினதை விட மத்தேயு கொஞ்சம் சிறப்பாக இந்த இடத்துல ஒரு தகவலை நமக்கு சொல்கிறார். அதாவது பிஹோல்ட் எ ஃபார்மர், ஹீ வென்ட் டு சோ த சீடுன்னு சொன்னார் இல்லையா, இதோ ஒரு விவசாயி விதை விதைக்க புறப்பட்டான்னு சொல்கிறார்ல, அந்த விவசாயி வேற யாரும் இல்லை, தேவனுடைய குமாரன் என்று இந்த வசனத்தில் போட்டிருக்கு. அவர் தான் நம்முடைய இருதயங்களில் இந்த ஆவிக்குரிய விதையாகிய லூக்கா 8:11 படித்தோம், விதை தேவனுடைய வசனம், அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறவர் கிறிஸ்து, அவர் தான் தேவனுடைய குமாரன். அதனால் தான் இந்த புதிய ஏற்பாட்டு வசனங்களை நான் எடுத்து உங்களுக்கு விதைக்கிறேன். மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் இருதயத்தில், உங்கள் இருதயம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த விதையும் உள்ள வேலை செய்யும். வழி அருகே இருக்கிற நிலத்தை போல இருந்தால் பயனில்லை, கற்பாரியான நிலமாக இருந்தால் பயனில்லை, முள்ளுள்ள இடங்களில் உள்ள இடமாக இருந்தால் பயனில்லை, நல்ல நிலமாக இருந்தால் தேவ வசனத்தை தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்கள் இருதயம் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆகவே விதை தேவனுடைய வசனம். 5வது அதிகாரம் 22வது வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த வசனத்தில்
9 விதமான கனிகளை குறித்து நம்ம படித்தோம். அதாவது ஒரு விதைன்னு ஒன்று போட்டால் அது மாங்குட்டையாக இருந்தால் மாம் மரத்தை கொடுக்கும், பனங்குட்டையாக இருந்தால் பனை மரத்தை கொடுக்கும் இல்லையா, எலுமிச்சை விதையானால் எலுமிச்சை பழத்தை கொடுக்கும், ஆப்பிள் விதையானால் ஆப்பிள் பழத்தை கொடுக்கும். நீ எந்த விதை போட்டு அந்த கனிகளை நீங்கள் பெறலாம். ஆனால் தேவனுடைய வசனத்தை உங்கள் இதயத்தில் நீங்கள் போடும்போது என்ன மாதிரியான கனிகள் வரும், எப்படிப்பட்ட ஒரு கனியாக நீங்கள் இருப்பீங்க, உங்கள் கனி எப்படி இருக்குமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகளை உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அடுத்த முறை நீங்கள் ஒரு விதையை ஊனும் போது, ஒரு விதையை போடும்போது, போட்ட உடனே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, எப்போ அது முளைக்கும், எப்போ அது 2 வருஷம் ஆகும், அது எப்போ கனியை கொடுக்கும், அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கவனிப்போம் இல்லையா? அப்போ தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படும் போது நம்ம இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நற்கனிகள் இந்த மாதிரி இருக்கிறதாக நாம் பார்க்குறோம். பிலிப்பியர் 1:10, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களுமாகி, அதாவது கிறிஸ்துக்குள்ளாக நாம் கொடுக்கிற கனி நீதியின் கனிகளாக இருக்கான், ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இல்லையா? நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் நம்ம மா பலா வாழை அப்படி தான் பழங்களை நம்ம கேட்டோம் இல்லையா, பழங்கள் இப்படி தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் தேவனுடைய வசனம் நீதியின் கனிகளை நமக்குள்ளே கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மத்தேயு 13:23 இந்த ஓமையை மத்தேயு எழுதும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு ஒரு தகவலை கொடுக்கிறார், அதை நம்ம கவனிக்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு பெண் ஒரு பட்டுப்புடவை வாங்க போகிறாங்கன்னு வச்சுங்க, அந்த பட்டுப்புடையில் மெயினாக அவங்க எதை கவனிப்பாங்கன்னா அந்த பார்டரை கவனிப்பாங்க. அந்த பாரதி எவ்வளோ அகலம் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பட்டுப்புடையினுடைய விலை இருக்கும் இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த ஓமையை நம்ம கேட்டோம் இல்லையா, அந்த ஓமையில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா கவனியுங்கள், மத்தேயு 13:23, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் கவனியுங்கள் வசனத்தை கேட்கிறவனும் ஒன்று, அதாவது வசனத்தை நன்றாக உணரக்கூடிய அளவில், அடுத்தது உணர்கிறவனுமாக இருக்கிறானோ, He hears and understands. இப்போ உணவை நம்ம வாயில் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அது ஜீரணமாகுது. அது மாதிரி வசனத்தை நாம் கேட்டோம், மனதால் நம்ம உணரணும். அநேகர் வசனத்தை கேட்பாங்க ஆனால் அவங்க உணர மாட்டாங்க. செவுத்தில் அடித்த பந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துடும். அது மாதிரி அவங்க காது மேலே போடப்பட்ட வசனம் அவங்க இருதயத்துக்குள்ளே போகாமல் வெளியே போயிடும். நல்ல நிறம் எப்படி இருக்கான், வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருக்கிறானோ. சரி, அப்படி உணர்கிற ஆள் கூட எப்படி இருக்கான்றது பாருங்கள், 100, 60, 30 பலன் தருவான். இது கொஞ்சம் மயக்கமான ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது Why did Jesus says some 100-fold, some 60-fold, some 30-fold? ஏன் அந்த மாதிரி சொல்கிறாரு? நல்ல நிலத்தில் விதை போட்டாச்சு, நல்ல நிலத்தில் விதை போட்டால் எல்லாமே 100க்கு 100 வந்திருக்கணும். ஒரு விதை வந்து 100 முளைக்கணும், அப்போது 100 வந்து 10,000 விதைகளாக மாறணும் இல்லையா? ஆனால் ஒரு விதை போட்ட இடத்துல சிலது ஒரு விதை 100 வந்திருக்கு, ஒரு விதை 60 வந்திருக்கு, ஒரு விதை 30 வந்திருக்கு. பிரச்சனை யாருடையது இப்போது? நல்ல நிலம், நல்ல விதை, நல்ல விதையாக இருக்க போய் தான் எல்லாமே முளைச்சிது. ஆனால் முளைச்சாலும் பலன் கொடுக்கும்போது 100 கொடுத்தது, ஒரு விதை வந்து 100க்கு 60 தான் கொடுத்தது, இன்னொரு விதை 100க்கு 30 தான் கொடுத்தது. நீங்கள் ஒரே ஸ்கூலில் எல்லோரும் சேர்ந்து தான் படிச்சிங்க, ஆனால் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான மார்க் வாங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரே விதைகள் நம்ம நாட்டினா கூட, விதைகள் வந்து நன்றாக முளைச்சி கனிகளை கொடுத்தால் கூட சில மரங்கள் ஏராளமாக கொடுக்கும், சில மரங்கள் கொஞ்சமாக கொடுக்கும், சில மரங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துரும். இது என்ன காரணம் நமக்கு தெரியல. காரணம் என்னென்னா அந்த மரத்தினுடைய சூழல், அது
அதன் மீது வீசுகிற காற்று, அதன் மீது பறக்கிற பூச்சிகள், அந்த கனிகளை வளர விடாமல் செய்கிற காளான்கள், இதெல்லாம் வந்து பல காரணங்களாக இருக்கலாம். அதாவது த லேண்ட் வாஸ் குட், த சீட் இஸ் குட், பட் ஸ்டில் த ஃப்ரூட் இஸ் லெஸ். அது மாதிரி தான் கிறித்தவர்கள் மத்தியில் நல்ல நிலமாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சிலர் 100 இருப்பாங்க, சிலர் 60 இருப்பாங்க, சிலர் 30 இருப்பாங்க. இருந்தாலும் நீ 30 இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், 60 இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், 100 இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம். அது தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற விசேஷமான வரங்களை போல் இருக்கிறது. அதனால தான் நாம் அனைவரும் ஒரு கையில் 5 இருந்தாலும் ஒவ்வொரு விரலும் வெவ்வேறான வேலைகளையும் உயரத்தையும் நமக்கு காண்பிக்கிறது. அதுபோல விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தாலும் வரங்களும் தாளந்துகளும் ஆசீர்வாதங்களும் சிறிது வேறுபட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நல்லது மாணவ செல்வங்களே, இந்த நாளில் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை நீங்கள் கேட்டீர்கள். Behold, a sower is gone to sow the seed. இதோ விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நல்லா கவனிங்க, விதைக்க போகிற ஆள் கையில் வச்சிருக்கிற விதையில் எந்த பிரச்சனையும் இல்லை. விதைக்க போகிற ஆள் எந்த வஞ்சனையும் செய்யாமல் விதை விதைச்சிட்டு தான் போனார். ஆனால் விதைகள் விழுந்த இடம் உங்களை போன்ற என்னை போன்ற மனிதர்களுடைய இருதயம். சில விதைகள் வடியருகே விழுந்தது போல இருக்குது, சில விதைகள் கற்பாறையின் மேலே விழுந்தது போல இருக்குது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது போல் இருக்குது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது போல் இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? இந்த நாளின் பாடத்தை நீங்கள் கவனமாக கேட்டு விதையை விதைக்கிறவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து, விதை என்பது தேவனுடைய வசனம் என்று புரிந்து கொண்டு, தேவனுக்கு பிரியமாக வாழ உங்களை ஆசீர்வதித்து இன்றைய செய்தியை நான் நிறைவேற்றுகிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, விதைக்கிறவனை பற்றிய ஓமையை, அதன் சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக எங்களை ஏவி அருளும். கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மாணவர்கள் எதிர்காலத்தில் 100, 100, 60, 130 அவரவருடைய தகுதிக்கு தகுந்தாற் போல பலன்களை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கேட்டவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் 93855-00-82. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?